கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அண்மையான வேலையிலும் ஒரு விலை ஏற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த செய்தி ஆர்வம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வேன். லூக்கா என்ற சுவிசேஷம் 4:40 சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். லெலுயா. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். பல பல வியாதிகளால் வருக. சூரியன் அஸ்தமித்த போது, லூக்கா 4:40 சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். அன்பானே, வியாதிசர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்று திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படி விசுவாசிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்தார்னா, விசுவாசிகளுடைய கரங்கள் இயேசுவின் கரங்கள். அல்லேலூயா. திருவிருந்தில் அப்பம் பிட்கள் திருவிருந்து ஆராதனையை நியமித்து அந்த திருவிருந்தில் அவருடைய சரீரத்தை, அவருடைய கரத்தை நமக்கு கொடுத்துரு, ரத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்முடைய கரம் அவருடைய கரம். நம்முடைய கரத்தை வைத்தால் வியாதிகள் சுஸ்தமாவாது, வியாதி கூடிக்கொள்ளும். தேவனுடைய கரத்தை வைத்தால் வியாதிகள் சுஸ்தமாகும். அதனால் தான் தன்னையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கரம், அவருடைய கண்கள், அவர் காதுகள், அவர் செவிகள், எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார் ஐயா. அதனால் ஆதாம் எப்படி பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதம் ஏவாள் அந்த தேவன்களுக்கு அந்த கனியை புஷித்து அதை நமக்கு எப்படி கொடுத்தானோ, அதுபோல் இயேசு தன்னுடைய ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை, ஜீவ கரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். தன்னையே கொடுத்துருக்கிறார். அந்த ஜீவ கரத்தை தான் வியாதியசர் மேலே வைக்கணுமா? அந்த ஜீவ கரம், இயேசுவை பற்றி, இயேசுவை சத்தியம், இயேசுவின் ஜீவன், அந்த கரத்தை வைத்தவுடனே அவர்கள் ஒவ்வொருவரும் சுத்தமானவர்கள் சொல்லப்படுகிறது. இவருக லூக்கா 4:40 சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் ஜனங்கள் எல்லாரும், அவரிடத்தில் ஜனங்கள் எல்லாரும் யாரு? ஆதாமுக்குள் பிறந்தவர்கள். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், நான் துர்க்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் தான் ஜனங்கள். அது எந்த நாடானாலும், எந்த தேசமானாலும், எந்த கண்டமானாலும், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், வட ஆப்பிரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா, வானத்தின் கீழே பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போன மனிதனை அவரிடத்தில் கொண்டு வரணும். அவர் யார்? கன்னி மரியாதையில் பரிசுத்தாவியினாலே கரித்தரித்து வந்தவர், தேவகுமாரன். கிறிஸ்துவின் கரத்திலே கொண்டு வர வேண்டும். அந்த கிறிஸ்து தன்னையே அவனுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பத்தன் நாடுகளுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தையே கொடுக்க வேண்டும். அவன் பேர் சொல்லி தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற பற்பல வியாதிகள், அசுத்தாவிகள், சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள் எல்லாம் அவனை விட்டு அலைகழித்து ஓடுகிறது. அல்லேலூயா. லூக்கா 4:40 சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார். ஜனங்கள் எல்லாரும் ஆதாமுக்குள் பிறந்தவர்கள். அவர் ஆதாமின் வித்திலே பிறக்கவில்லை, அதுதான் பாயிண்ட்டு. அவர் தேவ குமாரனாக பிறந்தார். அவர் அவர் கரத்தை வைக்கிறார். அவர்கள் எல்லாரும், அவர் ஒவ்வொருவரும் தம்முடைய கரத்தை வைத்து என்ன பண்ணார்? அவர்களை சுஸ்தமாகிறார். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாகிட்டார். அவர் தன்னுடைய கைகளை வைக்கும்போது என்ன பண்ண, தம்மை கொடுக்குறாரு. அந்த ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம் அவர் சரீரத்தில் இருக்குது. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திக்கிறோம். அவருடைய பாவம் தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் பாவம். இதனால் அவன் தலை மேலே கை வைக்க
வைக்கும் போதே தன்னுடைய ஜீவ ரத்தத்தை அவங்க பேர சொல்லி பிதாவாகி தேவனுக்கு கொடுக்குறாரு, ஆதாமும் ரெண்டாவரையும் கொடுக்குறாரு. ஒரு பலி பழைய ஏற்பாட்டில் ஆசாரியம் ஆட்டுக்குட்டி மேலே அந்த இஸ்ரவேல் கரத்தை வைக்க சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி அது என்ன பண்ணுது, அந்த ஆட்டுக்குட்டி இவனுடைய பாவத்தை சாபத்தெல்லாம் இஷ்யூ பண்ணிக்கிட்டு அந்த ஜீவ ரத்தத்தை இவன் பேர் சொல்லி கிருபாசன தண்டியில் செலுத்தப்படுகிறது பழைய ஏற்பாட்டில். அதே போல் இயேசு அவர் ஆட்டுக்குட்டி இவன் பாவத்தெல்லாம் இயேசு வியாதியெல்லாம் ரிஷீவ் பண்ணிட்டு அவருடைய ரத்தத்தை நம்ம பேரை சொல்லி தேவேந்திர உடனே வியாதிகள் சுகமாகிவிடும். அல்லேலூயா. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட நீ வியாதியஸ்தர் மேலே கை வைக்கணும். எந்த கை வைக்கணும், இயேசுவின் கரத்தை வைக்கணும். அவர் ஒரு பஞ்சு தண்ணிக்குள் வச்சா பஞ்சு எப்படி தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்குது, அதுபோல் உன்னுடைய பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை பாதாளத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணார், ரத்தத்தை இம்பார்ட் பண்ணுறாரு. அது பரிவர்த்தனையாக அது பேர் என்ன, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இல்லையா, அந்த ஜீவ சர்றம் ஜீவ ரத்தத்தை உன் மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் அங்கே ஹீலிங் உண்டாகிறது, வியாதிகள் ஓடுகிறது, சாபங்கள் மறைகிறது, தரித்திரங்கள் நீங்குகிறது. அதனால் கைகள் வைக்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. அது எந்த கரம், தேவடைய கரத்தை வைக்கிறோம். ஒரு ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சுவிசேஷம், ஒரு போதகர், மேய்ப்பர் கரத்தை வைக்கும்போது இது என்னுடைய கரம் அல்ல, தேவனுடைய கரம். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் என் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு அங்கே கொடுக்க 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 உள்ளகிற வியாதிகள் சாபங்கள் எல்லாம் பட்டு போகிறது, தரித்திரங்கள் நீங்கி போகிறது. இப்போது சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். தம்முடைய கரத்தின தம்மையே கொடுப்பது, தன்னுடைய சரீரத்தையே அவனுக்கு கொடுக்கிறார். தன்னுடைய ரத்தத்தையும் அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு இப்படி இவ்வளோ வேலை நடக்குதுங்க, உடனே உள்ளகிற அசுத்தாவிகள் வியாதிகள் சாபங்கள் எல்லாம் அவனை செதறி ஓடுதுங்க அப்படியே. அல்லேலூயா. அப்படி தான் அவர் கை வைக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் எப்படிப்பட்டவனோ, அவன் பொல்லாதவனோ, துன்மார்க்கனோ, ஜனங்கள் எல்லாரும் எவ்வளோ ரபடித்தனம் பண்ணாலும், எவ்வளோ சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ எல்லா வியாதி தம்முடைய கருத்தை வைக்கிறா இருப்பாருங்க. நீங்கள் கூட எவ்வளோ பெரிய பொல்லாதவனாக இருந்தாக்க பயந்துடாதீங்க. அவன் மேலே இயேசுவின் கருத்தை வைங்க. இயேசு சார் இயேசு ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்குழு எல்லா ரவுடித்தனமும் அடங்கி போடும். எல்லா பொல்லாதாகி ஓடி எல்லா வியாதியும் அடங்கி போயிடும். இயேசு தான் பெரியவர். விசுவாசியன் உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிற அவர் தான் பெரியவர். அப்போது எவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷனாக இருந்தாலும், பொல்லாத வியாதி, பொல்லாத தரித்திரம் எதுவாக இருந்தாலும் பிசாசி கிரியாக இருக்குது. அதனால் அவரே கொடுக்குறார். தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். இல்லையா, நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதி இருந்தாக்கா, ஆதாமுக்குள்ளே பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன், அவன் வியாதியாக தான் இருப்பான், சாபமாக தான் இருப்பான், தரித்திரமாக தான் இருப்பான், கடங்காரனாக தான் இருப்பான், அசுத்தாவி பிடிச்சவனாக தான் இருப்பான். அவன் மேலே உம்முடி என்னது, அவர் வியாதிய செல்வியல் கரங்களை வைப்பான், உங்கள் கைகளை வையுங்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார்கள். எங்களுக்கு எந்த சொல்லலாம், மார்க்கில் மார்க் 16 பாருங்கள், மார்க் 16 மார்க் 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதனும் ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கியமான யாது உண்டை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார். விசுவாசிக்கிறோம் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் போதே இயேசுவை கொடுக்கணுன்ற ஒரு உணர்வோடு வைக்கணும். இயேசு சரீரத்தை இயேசு ரத்தத்தை அவங்க பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தில் அந்த வியாதியஸ்தன் பேரை சொல்லி, ஏன்னா அவன் பாவம் தேவனை முழு உலகத்தை பாதிக்கிறதுனால தான் வியாதி அவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது, சாபம் அவன் மேலே இருந்துக்குது, குஷ்ரோகம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது, தரித்திரம் அவன் மேலே இருந்துகிட்டே இருக்குது. அப்போது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். நீ என்ன கை, நீ இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம், விசுவாசங்கள் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இப்போ விசுவாசமும் ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு அவர் அப்பத்தி திராட்சை பாட மாட்டேங்களா இல்லையா, அந்த அப்போ என்னது, இயேசு நானே ஜீவப்போம், அது ஜீவசரன் ரத்தம் ஜீவரத்தம் அது உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஜீவ கரத்தை தான் கை தலைமையில் வைக்கணும். உங்கள் கரத்தை வச்சாக்கா வியாதி கூடிக்கும். ஆதாமின் கரத்தை வச்சாக்கா கூடுமக்கூடாதா, பிரச்சனை ஒன்று கூடுங்க, மாம்ச சேர்ந்தே மாடும் மாம்சமான ஒன்று கொதுவானார். இப்போ கிறிஸ்துவின் கரம் வியாதியை பரிகரிக்கும். அப்போது கிறிஸ்துவின் கரத்தை தான் வியாதியஸ்தன் மேலே வைக்கணும். இல்லையா,
உங்கள் கை இயேசுவின் கரம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இந்த கரம் தண்ணிக்குள்ள மூழ்கிறது, ஆதாமின் கரம் மரித்து போனது. இப்போ உங்கள் கரம் இயேசுவின் கரம், ஜீவகரம். உங்கள் ரத்தம் இயேசுவின் ரத்தம். இனி நான் அல்ல, பவுல் சொல்கிறாரு, இனி நான் அல்ல இயேசுவே என்குள் பிழைக்கிறேன்றார். அந்த இயேசுவின் கரத்தை வச்சு தான் பவுல் பெரிய உயர்த்து செஞ்சார். இனி நான் அல்ல, அந்த பழைய மனுஷன் அல்ல, அந்த நன்மை தீமறியத்தக்க தன்மை பவுலுக்குள்ளே இல்லையா. அப்போ சொல்ல, இனி நான் அல்ல இயேசுவே, இயேசு ஒரு ஜீவன். இயேசுல நானே வடியும் சத்து ஜீவகரம், ஜீவ வார்த்தை தான் இருக்குது. ஜீவ உலகம் இருக்குது, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டே இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதிகள் நீங்கும், சாபங்கள் தொலையும், மரணங்கள் தொலையும், தரித்திரங்கள் நீங்கும், பாதாள அழகை தோடும். ஒரு நாள் ரெண்டு, ஒவ்வொரு நாள் 24 வாரத்தையும் வாசம் வச்சு வந்து கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்கணுங்க. கொடியானது திராட்சை நிலைத்திருக்கிறது போல நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்தால் என்ன நடக்கட்டுங்க, வியாதிகள் சுத்தமாகுது. வியாதி பட்டுவோம், லாபம் பட்டுவோம், தரித்திரம் நீங்கி போயிடும், அவமான வெக்கம் நிந்த எல்லாமே ஒழியும். அப்போது கிறிஸ்து அவர் ஜீவனாக இருக்கிறார். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. நன்மார்கள் துன்மார்கள், சுய நீதி அநீதி கிடையாது. இயேசு தேவி நீதி, அவர் ஜீவ சற்றும் ஜீவரத்தமாக. அதை போய் ஒரு வியாதியத்தை மேலே கை வைக்கும்போது இயேசுவை தான் நீ அவனுக்கு கொடுக்குறேன். இயேசு சரி, ரத்தம் இயேசு நான் நல்லமே பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். திருவான வியாதியஸ்தர் லேவியன் பிச திமிர்வாதக்காரன் 38 வியாதியஸ்தன் பெரும்பாடு எல்லாருக்கும் தன்னையே கொடுக்குறாருங்க. வியாதியஸ்தர் மேலே வைக்கிறேன். இங்கே சொல்கிறா தூரத்தில் கூட அருமல நேர்லேயே பார்க்கலை. யோவான் 4 அதிகாரத்தில் ராஜாவின் மகன் மரண அவசியப்படுறான். வாங்க ஐயா, அவங்க மேலே அவங்க மேலே கை வைக்க கூடாது. அதுக்கு சொல்கிறேன், அவங்க சாகிறதுக்கு முன்னே வாங்கிட்டார். இல்லைப்பா, போ, அவன் சொஸ்தமாகிட்டான். இங்கே சொல்கிறார், சொன்ன அந்த ஸ்பாட்லே அந்த மணி நேரத்தில் அங்கே தூரத்தில் அவன் சுகமானான். ஒருவேளை உங்கள் தாயாரும் உங்கள் தகப்பனாரும் உங்கள் சகோதரன் உங்கள் சகோதரருக்கு உங்கள் பிள்ளைங்களாம் வெளி தேசத்தில், வெளி ஊரில், வெளிநாட்டில் பள்ளிக்கலாம், வெளி வெளி பட்டணத்தில் பண்ணி, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் விசுவாசி, விசுவாசிகள் நடக்க அடைக்காலையான அடையாளங்கள் அவனை. அவங்க பேரை சொல்லி, உங்கள் மக பேரை சொல்லி, இயேசு ஜீவன் இப்போ தேவன் தரக்கூடாது. இங்கே சொல்லுங்கள், இங்கே சொல்ல அதே நேரத்தில் தானே அங்கே அசுத்தாய் ஓடி அங்கே வெளியில் ஆகிடும். அவ்வளோ பவருக்கு இருங்க, விசுவாசிக்கு ஊழி கண்டுங்க. இல்லையிலோயா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது மார்க்கில், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். கைகளை வைக்கிறதுனா என்னது, பலி செலுத்துது. அவனை சம்மந்தப்பட்டால் வியாதியஸ்தரை ஜீவ பலியாகிறது. இயேசு சிலுவில் எல்லா வியாதியும் சுமந்துக்கிட்டார், எல்லா சாபத்தையும் சுமந்துக்கிட்டார், எல்லா தரித்திரத்தையும் சுமந்துக்கிட்டார். அவர் மேலே யார் கை வச்சு, பிதாவாக்கிய தேவன் இமை பொய்து கை நித்திய கிருபி வெற்றினா ஜீவனை தான் கைவிட்ட பிதாக்கு ஜீவன் காட்டுக்கு முழு உலக ஜீவ சற்ற ஜீவரத்தம் என்னென்ன மூணு உலகத்து வியாதியை செய்ய சுகமாகி போச்சு. மரணத்திலிருந்து கூட எழுந்து வந்துட்டார், தரித்திரத்திலிருந்து எழுந்து, பாதாளத்திலிருந்து எழுந்து வந்துட்டார். அப்போ இயேசு முழு உலகத்தின் வியாதியை உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டு அவரே ஜீவனை கொடுக்க, ஜீவ சரணம் ஜீவரத்தை கொடுக்க, கைவிட்ட பிதா கொடுக்க, காட்டுக்கு வந்து முழு உலகத்தை தான் கைகளை வைக்குது. இந்த கைகளை வச்சாக்கா சிலுவை மரணம் உயிர்த்து குடிக்குதுங்க. அந்த சிலுவிலை ஜீவ சரண ஜீவரத்தை ஊம்பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்குறார்கள். உடனே பாவம்ட்டு மரணம் பசுத்தாவை ஏறுங்க, தேவதும் கல்லை பட்டி போட்டு வானத்தோட சகல அதிகாரம் கொடுக்குறாருங்க. அதாங்க கைகளை வைக்குது. அதுலேயா கைகள் வைக்கிறதுனாக கிறிஸ்து இல்லாமல் அவங்க உணர்வு இல்லாமல் வைக்கக்கூடாது. யாரோ ஒரு மூழ்கார் வெத்து தள்ளியில் வெத்து கை வச்சுன்னா அவரை மண்டம் முடிதான் போயிச்சுன்றாங்க. அல்லேலூயா, நம்ம ஊழிக்காரங்கிட்டலாம் போய் வெத்து கை மட்டையில் வெத்து கை வச்சுக்கணும் கூடாது. இயேசுவின் கரத்தை வைக்கணும். இந்த கரத்தில் எதுவும் கிடையாதுங்க, இயேசுவின் கரத்தில் தான் ரட்சிக்கும். வானத்துக்கே பூமி மனுஷன் ரட்சிக்கப்படும், இயேசுக்கு சொன்ன நாமம் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அதனால் நான் இவ்வளோ படித்தவன், இவ்வளோ டேலண்ட் இருக்குது, எந்த டேலண்ட்னா இரு ஆதாம்புள்ள தான் நீ பிறந்த, உன் கரத்தை வைக்காதே. இயேசுவின் கரத்தை வை. இயேசு சரத்து, இயேசு ரத்தம், இயேசு சா, இயேசு வில போட முடியாது. அவர் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை தேவன் கரத்தை வச்சு தாமசோ தேவனுக்கு தனக்கு ஆதாமது மூணு வாயினாலும் கொடுத்துக்கிட்டே ராத்திரி பகலாம். இது ஒன்று கொஞ்ச நேரம் திருப்பி பழையபடி நன்மை தீமை. இயேசு என்ன சொன்னார், 38 சுகமாயிட்டு அவன் தேவாலயத்தில் போகிறான், அவனை பார்த்து சொல்கிறாரு, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் போயிட்டு போய் படிங்க. யோவா 5 போ, இனி அதிக கேடாடு கொண்டு வராது, இனி பாவம் செய்யாதேன்னாரு. அப்போ என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, தேவி நீதியே செய். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தார், உனக்கு வியாதியே வராது. அல்லேலூயா, அசுத்தாவி தாக்காது. நீ குடிக்கிற தண்ணி ஆரோக்கியம் ஆவார். இங்கே பாருங்க, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாக்கா. அல்லேலூயா. அப்போது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலும் பிசுவாசிகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, என் நாமத்தினாலே தலைமையில் இருக்கிற இயேசுவின் நாமம், அதை தேவனுக்கு தனக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு தான் பிசாசுகள் துரத்திடலாமா. பிசாசு போனால் அவனுடைய சரக்குகள்லாம் ஓடிட்டோம்.
இல்லையா, பிசாசு போனால் என்ன ஓடும், அவனுடைய சார்க்க சாப பாவம் மரண தரித்திரம் வியாதி வறுமை தரித்திரம் எல்லாமே ஓடிடும். அப்போ என்ன வரும், என்ன வரும், பிசாசு போனாக்கா பசு தாவியரும், அசு அசு தாவிங்க பசு தாவியரும், இயேசு வருவார். அல்லேலூயா. அப்போ இயேசு வந்தா வெறுத்து இயேசு வருமா, இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வரும். அதனால் அன்பாவுடைய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். அளவற்ற அன்பை வெளிப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் ஆமென் வாக்கு தத்துவங்களை கொடுங்கள். கல்வாரி சிலுவையில் இயேசு ஜீவ பலியானார், பிதாவாகிய தேவடைய கரம் அவர் மேலே வந்தது, இமை போய்து கைவிட்டார், பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது, தலை மேலே கை வச்சின்னு கவலை பண்ணலங்க, ஜீ பரிகாரத்தை கொடுக்குற ஜீவ பிதாவை எப்படி கையில் ஆவி ஊத்து ஜீவ ரத்தத்தை கொடுக்குற ஈட்டியாளர்கள் அதே ஜீவ ஆதாம் முழுவதும் கொடுத்தார். என்னென்னது வியாதி, உலகத்து வியாதியே நீங்கள் போச்சு, சாபம் நீங்கள் போச்சு, தரித்திரம் இதெல்லாம் மேஜர் பிரச்சனை, வாதாளம் நீங்கள் போச்சு, மரணமும் நீங்கள் போச்சு. அப்போ என்ன பண்ண, உயிர்த்தீரும் ஜீவனம் தான் பரி தேவனுக்கு தானே கொடுக்குது. உயிர் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே உடைய ஜீவனுக்குள்ள உயிர்த்தீரும் ஜீவன் இருக்குது. அதை வந்து என் பேர் சொல்லி நான் ஆதாம்குள்ளே பிறந்தவன், என் பாவம் தேவன் தனக்கு முழு உலகத்தையும் பாதிக்கிறது, பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு ஜீவ இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆதிகம் வெளிப்பு எல்லாம் ஜீவ வாக்கு தத்துவங்கள், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். என் மனைவி பேரை சொல்லி இயேசு ஜீவன், உங்கள் பிள்ளைங்க பேரை சொல்லி தேவி நீதிட்டு உயிர்த்தது தான் இயேசு கிறிஸ்து. பாவத்தின் சம்பளம் மனுஷனா பிரச்சனை, மனுஷன் மனிதன் பாவத்தின் சம்பளம், மனுஷனுடைய பிரச்சனை, பாவத்தின் சம்பளம் மரணம் வியாதி வரும்போது தரித்திரம் பாதாளம் எல்லாம் இருக்குது. அது பரிகரித்து இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தர், இயேசு உயிர்த்தும் ஜீவனமாக இருக்கிறார். இதை என் பேர் தலைமையில் கை வச்சு தேவனுக்கு செலுத்தணும். இதாக வரும்போது அப்புறம் ஆதாம்லேருந்து ரெண்டாவது இருக்குது, தேவி நீதியின் சம்பளம் உயிர் செலுத்து, வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாத, தீவிரமாக இப்போதே செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, லேட் பண்ண லேட் பண்ண சும்மா இருக்காது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார், ரோமர் 3, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாம், எங்கே சேர்ந்த ஏதேன் தோட்டத்திலே செய்யிட்டாங்க. இந்த நன்மையும் தீமையோட கொண்டு போடுறோம். இந்த கனியை புஷிக்கனால நன்மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கம் சுயநீதி அநீதியை கொண்டு போ, திருடம் திருடமும் கொள்ளாய்க்கு வேறு போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிக்காது, பரிபூர்ணப்பட வேண்டிய அந்த ஜீவன் உண்டாகணும். இந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ தேவ நீதி சொல்லணும் உயிர்த்ததில் இது உண்டாகும். அது பரிபூர்ணப்படம் வந்தாரா, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும். அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவ சரீரம் ஜீவ வார்த்தையை பேசணும். என்னுடைய வார்த்தை நன்மை தீமை அறியத்தக்க வார்த்தை, சுயநீதி அநீதி வார்த்தை, ஜீவ வார்த்தையாக இருக்கும். இயேசுக்கு பேர் ஜீவ வார்த்தை. அது வாக்குத்தத்தை ஜீவ வாக்குத்தத்தை எல்லாம் ஆக்கப்பூர்வமான எல்லாம் பாவம் மன்னிப்பிலும் நித்திஜி எல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்ஸ், வெற்றி பெறுவேன், ஆஸ்வதிக்கப்படுவேன், உயர்த்தப்படுவேன், ஐஸ்வர்யமான நீதிமான ஆக்கப்படுவேன், பரிசுத்தமான ஆக்கப்படுவேன். ஏன்னா தேவ நீதி உயிர்த்தலை தேவனுக்கு தரும் மூடு உலகத்தை கொடுத்து விட்டேன். இதுதான் பாசிட்டிவ் நவமான பாசைகளை பேசணும். கிறிஸ்து கருத்த காரியங்களையே பேசணும். தேவனுக்கு தனக்கு மூடு உலகத்துக்கும் அந்நிய பாஷன் என்னங்க, அந்நியன் ஆதாம்க்கு அந்நியனா கிறிஸ்துவின் வார்த்தை, அதுதான் அந்நிய தேவனுக்கு தனக்கு முழு ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், பாவ மன்னிப்பு. தாவி சொல்கிறேன், என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்குமா. அங்கே பாருங்க, உமது நீதி உமது துதி, அதுதான் தாவிது வர வர விருத்தியானா தலைமையில் கவிச்சு தாவிது உமது நீதி நாள் முழுதும் சொல்கிறான், என் நாவு நாள் முழுதும் சொல்கிறான். சங்கீதம் 35 லாஸ்ட் பாரு, சங்கீத தெய்வத்தோடு பேர் என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது ரச்சி, அவைகள் தொகை எண்ணி முடியாதான். ஆனால் தான் பெரிய ஆள் ஆகிட்டான் தாவிது, அவருடைய ரட்சிப்பு அது ஜீவ வார்த்தை. அவைகள் நாள் முழுதும் சொல்லிகிட்டே இருப்பான், எக்காலத்தில் சொல்லலாம் கத்திரை, எக்காலத்தில் அவர் துதி எப்போது துதி சோத்திரம் ஆராதனை ஜபம், அதெல்லாம் கிறிஸ்து கடுத்த காரியங்கள், ஜீவ உலகங்கள், ஜீவ வானங்கள், ஜீவ சரீரங்கள், ஜீவ ரத்தங்கள். இல்லைன்னா ஆதாமின் காரியத்தையே பேசிகிட்டே இருப்பேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நன்மை தீமறியத்தக்க காரியம் மண்டையில் தேவனுக்கு தர உலகத்தை சபிக்கப்பட்டிருப்பாய், வியாதிப்பட்டிருப்பாய், தரித்திரப்பட்டிருப்பாய், கொள்ளை நோய்களை வியாதிகளை வறுமைகளை தரித்திரம் உலகமுள்ள பாவத்தின் சம்பளம் மரணம் கிரியை செய்யுது. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருவிருந்த பெற்றால் நீ ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாய். நீ விசுவாசம் நட கடைகள் தலைமையில் கை வைக்கணும். யாரை பாரு, அவர் எவ்வளோ பெரிய மனுஷனாக பாரு, எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனாக இருக்கணும், எவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷனாக, இயேசு தான் பெரியவர், இயேசு சார் இயேசு தான் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து கூட ஒரு ஆள் பாய்க்கு விடக்கூடாது. ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ தேவ நீதி உயிர்த்தையில் கொடுக்கல, நான் தலைமையில கேட்கும் அந்த ஒரு ஆள் மூலமாக தான் பிசாசு உள்ள நோயறான். அதுதான் பரலோகம் பூலோகம் பாதாளம், இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாப்பிடவாக கொடுக்கணும். கல்வாரி சிலுவையில் இயேசு முழு உலகத்தின் பாவத்தின் சம்பளம் மனத்தை ஏற்றிட்டார், முன்ன மாதிரி ஆவறாரு, பிதாவியை பிடிக்கல் ஆபித்து ஜீவனை விட்டார்.
அப்புறம் ஈட்டியால் குத்துறாரு, பூலோகத்தில் ரோமர்கள் குத்துற ஆதாவும் பூதி ஜீவ சரி ஜீவரத்தை குத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாதாளத்துக்கு போனார், அங்கே போய் என்ன பண்ணார், அங்கேயும் ஜீவ சரிஜீவம் மூணாம் நாள் ஏந்து வந்தார். பரலோகம் பூலோகம் பாதாளம் இயேசு தன்னுடைய ஜீவ சரி இயேசு சாப்பிட வாகத்தை தான் வாலிட்டியாக கொடுக்குறாரு, காரி துப்புனாலும் கொடுக்குறாரு, ஈட்டியால் குத்துனாலும் கொடுக்குறாரு. அதான் ஜீவ பலி, தலைமையில் கை வச்சா பலி செலுத்துறது, ஆட்டை பலி செலுத்து. ஆதாமின் பாவத்தை நீ வச்சு ஒவ்வொரு மனுஷன் மேலே இருக்குது, அவன் ஜீவ சரஜீவரத்தை தேவன் தர உலகத்தோட ரிலீஸ் ஆகிடும். பாவத்தில் விடுதலை, வியாதிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலை. அதாங்க லூக்கால 4:40, சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர் பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒத்தந்தவர் ஆதாம்குள் மூணு உலகம், உங்கள் கிராமம் உங்கள் பட்டணம் எங்கள் கிராமம் சோழவர் வடாக்கர் தமிழர் இந்திய ஆதாம்லேருந்து மூணு ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். சுஸ்தமாக்கிடுங்க, இயேசு தாங்க பெரியவர். எந்த பிசாசம் சின்னவங்க, எந்த சாபம், எந்த மரணம், எந்த தரித்திரம், எந்த பாதாளம், இயேசு பரலோகமாக இருக்கிறார். என் பேர் சொல்லி தேவன் தனக்கு மூணு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு கொடுத்தா பாதாளம் கடந்து போயிடும், அபிஷேகம் வரணும், இடைவிடாமல் தான் செய்யணும், சோர்ந்து போகாமல் எக்காலத்தில் செய்யணும். அடுத்த பிசாசுகளும் நீ தேவடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதற்றினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரும் அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டிலுள்ள ஜெபாலயங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். கிறிஸ்துவ தாங்க நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். இயேசு சரி இயேசு இயேசு சாமிட வாக்குத்தான் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம். அந்த கிறிஸ்துக்குள்ளே இயேசு சாமிட வாக்குத்தங்குது, அது தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு உங்கள் ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு பட்டணத்தில் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்டுக்குது. அவரும் அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களையும் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவும் அனுப்பப்பட்டேன். மற்ற ஊரில் தேவடைய ராஜ்யம், ஏன்னா பிசாசி ராஜ்யம் ஆதாம்குள்ளே பிறந்த மனுஷன், உலகமுள்ள நன்மை தீமறியக்கத்தக்க ராஜ்யம் தான் பிசாசின் ராஜ்யம். இவர் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்க மற்ற ஊர்களுக்கும் போகணுன்றார், ஏன்னா எல்லா ஊரும் ஆதாம் குல பிறந்த ஜனங்க தான். உங்கள் தேவடைய ராஜ்யம் யார், இயேசு சுசரி இயேசு ரத் இயேசு சாமிட வாக்குத்தம். அங்கே கேட்குற ஜனங்க பேர் சொல்லி கைகளை வச்சு தேவந்தனம் கொடுக்குது. இயேசு ஜீவன் பருவியை கொடுக்கும்போது அசுத்தாவி உடல் பசுத்தாவி இறங்குது, அங்கே எழுப்பு தேவடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படுகிறது. அப்போ அவரும் அவர்கள் நோக்கி, நான் மற்ற ஊரில் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காக அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேய நாட்டில் உள்ள ஜெபாலயங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன பிரசங்கம், ஜீவ வார்த்தை தான் பிரசங்கம். அவர் பேரே ஜீவ வார்த்தை, அவர் அவரே ஜீவன். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவருக்கு பேரே ஜீவன், ஜீவ மார்க்கத்தை தான் இயேசு கொண்டு வந்தார். உலகமெல்லாம் நன்மை தீமறியத்தக்க மாறும், நன்மை தீமறியத்தக்க நீ புஷிக்குனால் இல்லை, நீ சாகவே. உங்கள் கிராமம் யாரும் எந்த பட்டணத்தில் வசிக்கிறீங்க, எந்த நாட்டில் வசிக்கிறேன், காட்டு வாஷா நாட்டு வாஷா ஆப்பிரிக்காவா ஐரோப்பா அமெரிக்காவா தமிழ் என்ன ஊழியம் செஞ்சால் எல்லாம் கொள்ளாதுங்க, எல்லாம் நன்மை தீமறியத்தக்க கனி. அந்த ரெண்டு வட்டத்தில் தான் மனுஷன் இருக்கிறான், அவன் படிச்சிருக்கலாம், படிக்க ஏழையாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், பெரிய அரசியல் தலைவனாக இருக்கலாம், யாரானா இருக்கலாம், நடிகனாக இருக்கலாம், பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், ஆதாம் மொழியாய் பிறந்த வந்தவன், பிரச்சனை நிறைந்தவன் மனுஷன், பாவத்தின் சம்பளம் மனுஷன் மரணம், கொள்ளை நோய்களும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் நிறைந்தவன் தான் மனுஷன். அவனுக்கு ஜீவ சரம் ஜீவரத்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக நல்ல மேற்கத்த நாடுகள் தான் ஜனங்கள் ஜீவ சரம் ஜீவரத்தையே கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் இருந்து மூணு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் அவன் பாவன்ட்டு மனதில் புரியலையா பசுத்தாய் ஊட்டப்படும், தேவத்துக்கு வந்து அங்கே பணிவிடை செய்வாங்க, கேரண்டி. இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தம் இயேசு சாமிட வாக்குத்தத்தை உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்க பட்டணம் உங்கள் தேசம் உங்கள் சபை விசுவாசிகள் பேர் தேவன் தனக்கு ஆதாம்னு முழு கொடுத்துட்டாங்க, பசுத்தாய் கேரண்டியாக வந்தே தீரணும், தேவத்தை பணிபிடிச்சு அசுத்தாய் போயே தரணும், ஒரு வேலை ரெண்டு வேலை கத்திரி சுத்தமானாலாம் கிடையாது. ஏன்னா ஆதாமின் சிந்திய தேவன் தனக்கு உலக பிசாசு அசுத்தாய் வந்து பாவத்தையும் மரணத்தையும் தரித்து வியாதி பாதாளத்தையும் கொடுக்குதுன்னா அதுக்கு பிறகு இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம், இயேசுவை பற்றி இயேசுவ சத்தியம், இயேசுவே ஜீவன், ஜோயே ஜீவன். வேதாகம் என்னுடைய எல்லா போதும் ஜோயே ஜீவன், நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்தேன். ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க, ஏஎஸ்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க, கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். பெரிய அப்போஸ்தலன் ஆகிட்டான், பிரதான பாவின்றான் பவுல், கொலை பாதகனாக இருந்தான், கிறிஸ்துவ துன்பம் அவன் தலைமையில் கை இயேசு ஜீவன் பருவி தேவன் தருவன் அசுத்தாய் பசுத்தாய்வர் தமஸ்கு வீதியில் தேவன் அவர் சந்தித்தார், இயேசு
தேவனுடைய பிள்ளைகள் அவன் அவனுக்காக ஜபம் பண்ணாங்க. என்ன ஜபம் பண்ணியிருப்பாங்க? அனன்யா கிட்டே போய் அவன் ஞான சாந்த அனன்யா யார் ஜபம் பண்ணோ அவங்ககிட்டயே அவனுக்கு போகிற ஹல்லேலூயா. அந்த அனன்யா தான் அவனுக்கு பவுலுக்கு வந்து ஞான சாந்தம் கொடுக்குறாரு. என்ன பண்ணியிருப்பார் அனன்யா பவுலுக்காக? பாவத்தில் பிறந்தவன், எவ்வளோ பெரிய ரவுடி தனமானாக்கட்டும், ஏசு அவன் பேரை சொல்லி ஜீவ சர ஜீவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க, வானத்துலேருந்து ஒளி உண்டாச்சான். வேதான் ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய செத்த மாதிரி உள்ளில் உதிக்கிறவங்களுக்கு கிடைக்கும், பெரிய ஓடிக்காரன் ஆகிட்டா மாதிரி ரவுடி தனம் பண்ணுவேன். பொல்லாத பவுல் துன்பார்கேன், தூஷிக்கிறோம், பொல்லாதனவாக இருந்தவன் ரசிக்கப்பட்டுட்டு கட்சியில் இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணுறான். அவன் தான் சொல்கிறான், இனி நான் இல்லை இயேசுவே ஏற்படுத்தும். ஒன்று நான் பழைய மனுஷன் இல்லை இயேசு, எது லாபம்? இயேசு இருந்தால் தான் லாபம். அந்த இயேசு ஜீவனாக தேவநீதியத்தை ஊழியத்தில் பாவம் பண்ணி பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. போக அந்த இயேசுவான அந்த ஜீவ மார்க்கம் எனக்கு வேணான்னா நியூட்ரலாக இருக்கும், நன்மை தீமரியத்தக்க மார்க்கத்தில் தான் இருப்பேன், யாரும் தவிர்க்க முடியாது. அது ஷாகவே ஷாவை அசுத்தாள்கள் வியாதிகளும் வறுமையிலும் தகுதி முடிவும் பாதாளமாயிடும். அதனால தான் ஞானஸ்தானத்தில் பாவத்துக்கு மறித்து பாவ மனுஷன் அடக்க முடியும் தேவநீதிக்கு மறித்தான். இயேசு தான் தேவநீதி. இந்த கிறிஸ்து ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், அது என்ன பண்ணணும்? தேவனுக்கு தனக்கு எல்லையற்ற ஐஸ்வர்ய இயேசுகள் இருக்குது. ஆதாம்புள்ள தரித்திரம் இருக்குது, சாபம் இருக்குது, மரணம் இருக்குது, பாதாளம் இருக்குது. இயேசுக்குள்ள பரலோ எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி வெத்தியேசுவை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசி அவனுக்கு கெட்டு போக நித்திய ஜீவனை அடிபடி இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் இயேசுவை குத்துட்டாரு. இந்த ஜீவசுகனையே குத்துட்டார். ஆதாமு சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பேவன் நன்மை தீமறியத்தக்க கனி கொடுத்து பகைச்சிட்டான். அதை வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டு அதை தேவதான கொண்டு சபிக்கப்பட்டு பாதாளம் வியாதி வரும்போது பாதாளம் போயிட்டாங்க. பாதாளம் கிரிவு போயிட்டார். அவனை ரசிக்க தான் இயேசு வராரு. அவனையும் நல்ல மேய்ப்பு, நல்ல மேய்ப்பு தன் நாடுகளுக்காக ஜீவனையே ஜீவனை கொடுக்கணும். வாய்ப்பேச்சுக்கு இயேசு சார், இயேசு ரத்தம் தான் ஜீவ ஜீவ சார், ஜீவ வார்த்தை தேவ நீதி சம்பவத்தை உங்கள் மனைவி பேர் சொல்லி உங்கள் பிள்ளைங்க பேர் ஆதாம்குள்ள தான் பெற்றுருக்கிறீங்க. கண்ணே மணின்றீங்க தலைமையிலே இயேசு சார், இயேசு இயேசு சாமிட வாக்குத்தத்துக்களை அவங்க பேர் தேவனுக்கு தனக்கு ஆதாம்னு மூணு வாய்நாளெலாம் கொடுக்க விட்டு அசுத்தாவி ஓட பசுத்தாவி இறங்க வியாதிகள் நீங்கள் சாபங்கள் நீங்கள் தரித்திரங்களை அவன் பாதாளத்திற்கு நீங்கள் பசுத்தாவியர் தேவத்தோடு பணிவிடை செய்ய கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்கள் செய்வார். லூக்கா 4:40, சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். உங்கள் கிராமத்துக்கு ஜனங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வாங்க. அந்த இயேசு தன்னையே கொடுக்கணும். அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். பரலோகம், பூலோகம், பாதாளம், இயேசு ஜீவன் பரிபூஜனம் கொடுக்கும்போது தான் பாவன்ட்டு மனசில் தேவாய் ஊற்றப்பட்டு பசுதேவன் ரசிக்கப்படுவான். அதுதான் ஆத்துமாதாயம். அதனால் ஆத்துமாதாயத்துக்கு அநேக செய்திகளை நான் ஃபேஸ்புக்கில் துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுற ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். கருத்தான ஊழியம், கருத்தான ஜபம், கருத்தான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்னா என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. சூரிய ஜீவன் வேதாகம சத்தியங்கள் எங்கும் கேட்டிடாத விலையேறப்பட்ட செய்திகளை நான் பதிவு செய்வோம். நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ண, குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பெரிய உதவி செய்வீர்கள். இந்த செய்தியை கேட்கிறமாறு நீங்கள் அவர்கள் ஷேர் பண்ண அந்த செய்தியை கேட்கும்போதே வெளியாக்கப்படுவார்கள், சத்தியத்தை புரிந்து கொள்வார். ஆனால் கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். அப்போது சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். ஒவ்வொருவர் மேலும் ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஆதாமுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் தான் மனுஷன். அதுக்கு பிறகு இயேசு உயிர்த்ததிலும் ஜீவனமாக இருக்கிறார். தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தது. அவன் பேரை சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாளாக கொடுக்கும்போது தான் பாவம் நிவர்த்தியாகி பசுத்தாய் ஊற்றப்பட்டு தேவத்தை பணிவிடை செய்வாங்க. ராத்திரி பகல் வாய்நாளெல்லாம் செய்யணும். ஹல்லேலூயா. பாவத்தை ஸ்டாப் பண்ணணும், மரணத்தை ஸ்டாப் பண்ணணும், தரித்திரத்தை தான் பாதாள வியாதி வறுமை சாபத்தை ஸ்டாப் பண்ணால் ஜீவ சர ஜீவரத்தம், இயேசுவின் கரத்தை, இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை, தேவநீதி உயிர்த்ததில் ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து வாய்நாள் கொடுக்கும்போது பாவம்ட்டு மரத்தில் பெடுதில்லை பசுத்தாய் ஊற்ற தேவத்தை பணிவிடை செய்தே தீர்வார்கள். உங்கள் பிள்ளைங்க தூரத்தில் இருந்தால் இங்கே சொல்லுங்க, இயேசு இங்கே சொல்கிறாரு, போ உன் வேலைக்காரன் சுஸ்தமான. அண்ணே இருந்தானே அவன் சுஸ்தமான. என்ன சொல்லியிருப்பாரு? ஐயோ கிட்ட இல்லைங்க, கை வைக்க முடியல. இயேசுக்கு எல்லாமே முடியுங்க. தூரத்துக்கும் தேவன் அவனுக்காக என் ஜீவனையே கூட சம்மந்தப்பட்ட வேலைக்காரன் தூரத்தில் இருக்கிறான். காணானிய சிறிய மக விசுவாசமாக குடிய வேலைப்பட்டாலும் இங்கே சொல்கிறான், உன் விசுவாசம் பெரியது, அவளுக்காக என் ஜீவனை ஜீவப்போம் நானே. அந்த மேஜின் துணிக்கைகளை நாய்கள் தின்னுவேன்டா, நானே ஜீவப்போம். அவன் பேர் சொல்லி இயேசு ஜீவன் தேவன் தரக்கூடிய இங்கே சொல்கிறாரு. அவங்க உடனே அசுத்தாவி நீங்கள் அவங்க சுத்தமாகிட்டா விசுவாசங்கிறது அசுத்தாவி ஓடிவிட்டது. ஓடி வச்சுருப்பாருங்க. விசுவாசங்களும் நீ தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சத்தமிட்டு அவரை விட்டு புறப்பட்டு
அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகள் பேச ஓட்டாமல் அதற்றினார். அல்லேலூயா. கிறிஸ்துவ கொடுங்க, பிசாசுகள் ஓடிவிடும். கிறிஸ்து ஜீவன், ஜீவன் கொடுங்க, ஜீவன் சரீரம் நன்மைத்தையும் அறியத்தக்க விடாது. பிசாசுகள் ஓடிவிடுங்க பாருங்க. பிசாசுகள் நீ தேவடைய குமாரன் கிறிஸ்து என்று சத்தமிட்டு, கிறிஸ்துக்கு தான் பிசாசுக்கு சத்தமிட்டு அநேகர் விட்டு புறப்பட்டது. நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை பேசிட்டு இருந்தாலும் சொல்கிறதுனால குசல விசாரிக்கிறதுனால ஒரு மாற்றம் வர போகிறதுக்கே, குசல விசாரிக்க யாருக்காவது பற்றி. எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்த ஜனங்க தான், எந்த நாட்டில் போய் எந்த தேசத்துக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நன்மை தீமை அறியத்தக்கவர்கள் தான். விஞ்ஞானம் தான் முன்னேறிக்கிறது, வேறு ஒன்றும் முன்னேறல. அதே நன்மை, நன்மார்க்கு துன்மார்க்கு, கண்டிச்சமாக ஜீவன், சுய நீதி அநீதி, பாவங்களும் பேசித்தலும் கொலைகளும் விக்கிறார, பாவம் செஞ்சவங்களும் அதே மனுஷன் தாங்க, அதே கிறிஸ்து தாங்க அவனுக்கு பரிகார். தேவ நீதியும் சம்பளம் உயிர் தேர்தாங்க. அவன் பேரை சொல்லி தேவன் தரங்க முழு உலகத்துக்கு கொடுப்பாயா, ஊழியத்தை உண்மையாக செய்வாயா? அது எழுவியா? அப்போ ஏசு நல்ல நீப்பை தன்னோட ஜீவனே மத்திய மறுநூக்காமல் எங்கே போகிறார்? லேகன் பிசாஸ் ரெண்டாயிரம் பிசாஸ் இருக்குது. நல்ல மீப்பை தன்னோட ஜீவனே அவன் பேர் சொல்லி ஜீவசர் தேவன் தரங்க உன்ன ரெண்டாயிரம் பிசாஸ் காசு பசுத்தாவே சொத்த புதில் இயேசு பார்த்தோம். வஸ்திரம் தரித்து பெரிய ஊழிகாரனாகிட்டார். பிணங்கள் மத்தியில் கல்லரில் இருந்த லேகன் பிசாஸ் வச்சா வழியினும் டெய்லி பிடிச்சார். நல்ல மீப்பை தன்னோடுகளுக்கு கரத்தை ஜீவனையே கொடுத்து ஜீவசர் அவன் பேர் சொல்லி தேவன் தரங்க முழு உலகத்துக்கு கொடுக்குறான். பரலோகம் பூலோகம் பாதாது இயேசு ஜீவன் பரிஞ்சும் கூட அசுத்தாய் ஊடிச்சுங்க எல்லா அசுத்தாயும். அதனால தான் முழு உலகத்தில் இவ்வளோ உலகத்தில் அதே அன்பு குறணும். அந்த அன்பு ஜீவனை சரிஞ்சு கொடுக்குது என் பேரை சொல்லி. அதனால் பகை கசப்பு சுயநீதி அநீதி இதெல்லாம் கிறிஸ்துவனுக்கு ஆகாது. அசுத்தாவில் தான் நிறைந்திருப்பீங்க. மாம்சம் சேர்ந்து உங்களுக்கு மரணத்தை தான், கிறிஸ்துவன் சேர்ந்து உங்களுக்கு ஜீவன சமாதானம். முழு உலகத்தை ஒரு ஆள் மேலே பகைச்சா கூட அந்த அந்த ஆள் மூலம் பாவங்களை சாவும் அசுத்தாய் உள்ளே கொடுக்குவாங்க. அதுக்கு தான் உலகத்தையே அன்பு குறணும். தேவனத்தில் அன்பு, தன்னிடம் மூடி உலகத்தில் அன்பு. என்ன அன்பு ஜீவனை பருவி இயேசு சாப்பிட கொடுக்குது. கல்வாசில் தேவன் அன்பு எப்படி தன் ஜீவ சொல்ற ஜீவனத்தை கொடுத்து அன்பு கொண்டார். இது வந்து தேவ அன்பு. அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு தனக்கு மூடி உலகத்துக்கு இயேசு சாப்பிட வாக்குது எல்லையற்ற ஐஸ்வர்யம். இயேசுவில் எல்லையற்ற ஐஸ்வர்யம் அந்த ஜீவப்போ ஜீவ சரீரத்துக்குள்ள. உங்கள் வீட்டாரையும் உங்கள் சத்துருக்கும் உங்கள் வீடு குடும்பத்தார் எழுத்தா தேசம் மாமியார் மாமனார் மூத்தனார் இவங்க மேலாம் பக்கையும் கசிமா இருக்காது. ஜீவ சர ஜீவரத்தை அவங்க பேர் சொல்லி தேவத்தை முழு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கேன். முதல்ல உங்களுக்குள்ளே இருக்க பிசாசு கூட பசுத்தவங்களுக்கு தேவ நீங்கள் அதிசயமான பிறவிகளாக இருப்பீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே வாழ்வீங்க. உங்களுக்குள்ளே இருக்க பிசாசு அழகைத்து ஓடிடுறோம். ஜீவ சர ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகம் வாய்னால வெளிப்படுத்தலாம். பாவத்தின் சம்பளம் மாதிரி பாவத்துக்கு போய் தேவையில்லை, மரணத்துக்கு போய் உயிர்த்தேதல். அவர் உயிர்த்தும் ஜீவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரிகாரம். அது இயேசு சாமர பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மீப்பத்தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ உலகம் என் பிதா ஜீவனுடைய குமாரன் ஜீவனுடன் அருள் செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவராக இருக்கிறது. யோவான் 5:24 போய் ஏன் பிதாவான தம்பில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்பில் தாமே ஜீவனுடன் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியான ஜீவன் ஜீவ விரிச்சதுக்கு நீ அல்லேலூயா. அதை தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலகம் வாழ்நாளும் வெளிப்படுத்தணும். அப்போ இது பாவங்களும் சாபமான அசுத்தம் ஓடிவிடும். கிறிஸ்துக்குள்ளே இருங்கள். ஜெபமோடு பரிசுத்த பிதாவே தரிமான நாளில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்லும். பயப்படாது, கலங்காது, திகையாது. இனி நாள் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்தான போக சொல்கிறோம். மாபெரும் அப்போஸ்தலனாக மாறிட்டார். செயிண்ட் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் பவுலாக மாறிட்டார். அவர் பாவிகளின் பிரதான ஆதாம்குள்ளே பிறந்தவர். பெஞ்சமின் கோத்தத்தார் என்னமுன்னா இருக்கட்டும், ஆதாம் வழியாக பிறந்தவன் தான் பவுல். அவன் இயேசு ஏற்றுக்கொள்ள ஞானசாமி பெற்று இனி நானே இல்லை இயேசு எனக்குள். அந்த இயேசு தான் தேவன் தனக்கு உள்ளது. கொரிந்தியர், எபேசியர், கொலேசியர், கலாத்தியர் எல்லா பட்டணங்களில் போய் கிராமங்களில் போய் புறஜாதிகளுக்கு தள்ள மீப்பு தனோ ஜீவச தேவன் தரங்களுக்கு மத்திய சமூக கொடுத்து பிசாசுகளை துரத்தி அசுத்தாய் ஓட்டி சபைகளை சாபித்து அநேகரை ஆதாயப்படுத்தினான் பவுல். அவன் தான் சொல்கிறான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாமி எனக்கு ஆதாம், இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறான். அவன் தான் சொல்கிறான் இது ஒன்று தீமேத்தில் அவர் மரணத்தை பரிகரித்து அழிய ஜீவனையும் அழியாமை சுவிசேஷத்தினால வெளியேறமாக்கினார். ஜீவனையும் அழியாமையும் மரணத்தை பரிகரித்து இயேசு ஜீவன் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியேறமாகி இருக்கிறார். அதனால் ஆண்டவர் இந்த வசதி கொண்டு ஒவ்வொரு ஆசுவதிகள் குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் மாம்சமானி அவர் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு மூடு உலகத்துக்கு மத்தியசம வாய்நலம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறதான். ஆதாமிலிருந்து ரெண்டாம் வரைக்கும் வரைக்கும் பிதாகுமார் பசுத்த இயேசு சர் இயேசு சத்து இயேசு சாமிட வாக்கு தத்துக்கிற தலைமையில் இடைவிடாமல் தேவ நீதி உயிர்த்தேர்தல் பாவமண்டி பிரச்சி இயேசு சாமிட வாழ்க்கும் எல்லையற்ற ஐஸ்வர் எல்லையற்ற சமாதம் எல்லையற்ற மகிமை கனம் பூச்சி தேவனி உயிர்த்தேர்தல் பிதாகுமார் பசு ஆதாம் மூலி எனக்கு என் மனைவி குடும்பத்தை படத்த தேச பிள்ளைகளுக்கு குடும்பத்தாரியோ தேவன் தனக்கு ஆதாம் பிடிபத்திக்கிட்டே இருக்கிறதா. அநேக பிசா பிசாசும் நீ தேவடைய குமாரன் கிறிஸ்து என்று சொத்தவர் அநேக விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாஸ் அறிந்திரு அவரை பேச ஒட்டாதிருந்தார். அது எழுதியா அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவரை சுஸ்தமாக்கினார் சொல்லப்படுது.
விசுவாசிக்கலாம் நடக்க அடையாள வியாதியின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுத்தமாவார்கள். என் நாமத்தினால் பிசாசை துரத்தார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி ஜெபிக்கிற கதா கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். ஆடுவரையுமே சோதிக்கிற கதா பயப்படாத கலங்காத தங்க இனி நான் அல்ல ஏசியன் அந்த ஏசு வித்தியேசு ஏசு அவ்வளவாதம் பல்லூர் ராஜ்யம் வானத்தோட சகல எல்லையற்ற ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் இம்மைக்குரிய மர்மிக்கிற வானத்தில் பூமிய சகல எல்லைகளும் பூமியின் எல்லைகள் ஆசுவாதிச்சு கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வைத்துக்கொண்டு கவலைப்படுறதுனால துக்கப்படுற சுவை ஒரு காரியம் ஆகுது. இயேசு சார் இயேசு இயேசு சாப்பிட தேவனுக்கு தனக்கு ஆதாவது மூவி வாயினெல்லாம் பரலோகம் பூலோகம் பாதாது. இயேசு சார் இயேசு இயேசு சாப்பிட வாங்க வாயினெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதா வாங்கணும் சாப்பிடணும் மரணங்கள் தரித்திரம் அழகித்து ஓடட்டும் பசு தாய் ஓட்டப்படணும் ஏந்து போட எல்லாரும் பெற்றுக்கொள் ரச்சி மனுஷன் வந்துருக்காட்ட மாதிரி எல்லா ஆசுவாதம் வெற்றி ஜெய சமாதம் சந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு ஒளியாக உப்பாக இந்த செய்தி கேட்க ஒரு ஆசுவத்தை வைநிறுத்தி முடிச்சு இருக்கிறதா பெரிய காரியம் இயேசு இஸ்லாமத்தை எல்லாத்தையும் ஜீவன் நல்லபிதாவே ஆவேன் கத்திற்கு மகிழ்வுண்டாதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் மெசேஜ் திருச்சி சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடந்து கொண்டிருக்குது. இந்த செய்தியை மறுபடியும் 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 எங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் பெரிய மாட்டோம். இந்த நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு அப்படியே இருக்காது. ஃபேஸ்புக்கில் லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கிறிஸ்டியன் குரூப்பில் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை கேட்கிற நிச்சயமாக ஆஸ்வதிக்க நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். குறைந்து ஒரு 100 பேர் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்திலே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். காணிக்கை செலுத்த வேண்டிய முகரே என்னுடைய பேங்க் டீச்சர்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன் அக்கௌண்ட் நம்பர் 5922075233 ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB000P131 பெனாத்தூர் பிரான்ச் வெள்ளூர் இந்தியா. கூகுள் பேலர்னா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆனால் நண்பாவுடைய அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். ஒவ்வொருக்காக ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொருக்க பிந்த கடைசியாக ஜீவனை கொடுத்தே தேவன் தனக்குள்ள கொடுத்து தான் வியாதியை சுஸ்தமாக கொடுக்காமல் எதுவும் நடக்காது. ஆனால் நல்ல மேற்பத்தான நாடுகள் ஜீவனை கொடுக்குறார். சாலமோன் 1000 சர்மமாக தக்கன செலுத்தி பலிக்கிட்டான். அன்று ராத்திரி கத்த சாலமோன் அதான் சர்மாக அதான் ஜீவ பலி ஜீவ சர்வம் ஜீவரத்தம் அன்று ராத்திரி சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனம் விரும்புகிறது கேளுன்ட்டார். அல்லேலூயா. அப்புறம் பலி பெடுத்து ஒரு 15 ஆட்டுக்குட்டியை செலுத்தி ஃபீடு பண்ணுற இயேசு சார் இது உட்காந்து கவலைப்பட்டுக்கிற ஒரு லாபம் கிடையாது. கவலைப்படுறதுனால சோர்ந்து போகிறதுனால பயப்படாத வியாதியை கண்டு சாபத்து கண்டு மரணத்தை கண்டு தரித்து பாத கொள்ளை நோயை கண்டு கவலைப்பட கவலைப்பட இன்னும் முத்தி கட்சியில் மரணத்தில் போய் முடிஞ்சிடும். பாவத்தின் சம்பளம் மரணங்க ஆதாமின் சேர்ந்தேன் மாம்சம் ஒன்று கூதாது 5 வரை தான் செய்யின்ட்டார். அல்லேலூயா. கிறிஸ்து சேர்ந்து ஜீவன சார் இயேசு சார் இயேசு சார் இயேசு ராவண உலகம் அது ஜீவ சர்றம் ஜீவ உலகம் ஜீவ ஜீவ பூமி ஜீவ சர்றம் ஜீவரத்தம் ஜீவ ஐஸ்வர்யம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் அதை தேவனுக்கு செலுத்து. பிதா குமார் பரலோகம் பூலோகம் ஆதாம்லேருந்து முழு உலகம் செலுத்து அது பூலோகம். அப்புறம் பாதாளத்து இயேசு ஜீவன் பரிசு செலுத்து எல்லாம் சாத்தான் ராஜ்யம் ஒட்டைச்சிக்கிட்டு பசு தாய் ஊட்டப்பட்டு தேவத பணிவிட செய்யணும் பாவம் டூ மரணத்தில் இப்படி இல்லையாக்குவார்கள். அல்லே இல்லையா. இந்த வாய்நாளெல்லாம் செய்யணும். அல்லே இல்லையா. உன் ஆத்மா இன்பகரமாக இருக்கும். பயம் கவலை வெறுப்பில் அழகிச்சு ஓடும் பசு தாய் ஓட்டப்படும். அதனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்பில் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கிறேன். உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கேன். இந்த கடைசி நாள் ஏப்ரல் நீங்கள் பங்கு பண்ணனா என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 5/8/2021 பரிபூர்ண ஜீவன் சபையில் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாட்டுக்கும் காலை 9 மணி அளவுக்கு 6 நடைபெறுது. இந்த சோழ பகுதி சுற்றிகளில் பகுதியில் இருக்க என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் போய் யூடியூப்பில் துளசிராமன் தாமஸ் சத்து ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். எங்கும் கேள்வி வெளியேற்பட்ட சத்தியங்களை கேளுங்கள். ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நண்பர் உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.